ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4th மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு மேனேஜர் வந்து ஷோரூம் எடுத்துகிட்டு வர சொன்னா இன்றைக்கி தான். ஸோ அப்போ ஷோரூம் தான் போயிட்டுருக்கேன். மழை ட்ரெஸ்ஸில் ஆகிட்டுருக்கேன், என்னால் ஃபுல்லாக வந்து இங்கே போகிற வரைக்கும் ஃபுல்லாக என்னால் வெடி எடுக்க முடியாது. நான் திரும்பி அங்கே ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கோப்ரோ வந்து நான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடாமல் வச்சுருக்கேன், அதனால் கோப்ரோக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா நம்மளோட சேனலே அப்படியே படுத்துடும். அவ்வளோ முக்கியமான பொருள் கோப்ரோ. ஸோ நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கை. ஹலோ கைஸ், ரொம்ப எதிர்பார்த்தேன் ஷோரூம் போனேன், அண்ட் அங்கே போய் வீடியோவே எடுக்க முடியல. செம்ம மழை, அண்ட் ஆல்சோ அந்த ஷோரூம்லேயும் அலோவ் பண்ணல. நான் ஒர்க் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் என்ன நினச்சின்னு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் அங்கே என்ன சொன்னாங்க, எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சின்னு தெரியும். ஸோ யார் ஃபஸ்ட் அங்கே போயிட்டு நேரட்டாக மேனேஜர் பார்த்தோம். எல்லோரும் எத்தனை மூணு வாட்டி அங்கே சர்வீஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தாங்க, என்ன சார் ஆச்சு, இல்லை மேனேஜர்கிட்ட பேசிட்டேன், அவர் கூப்பிட்டுருந்தார் அப்படின்ட்டு போயிட்டு நான் போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் ஒரு ஸ்டெப்ஸ் சொன்னால் திரும்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து அங்கே போய் சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் ஒன்னில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டில் பார்த்தா அந்த மேனேஜர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அப்போ தெரியவே இல்லை அவர் தான் மேனேஜர்னு. ஸோ இப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் அப்போ பிகேவ் பண்ணதுக்கு இப்போ பிகேவ் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப ரூடாக பிகேவ் பண்ணார், ரூடாக இல்லை லைக் பேசுறதே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ கம்ப்ளீட்டாக அப்படியே காமாக பொலைட்டாக பேசினார், பிடினே தெரியல. அண்ட் லிட்டில் ஆக்வர்ட் மொமெண்ட்டாக இருந்துச்சு, இவர் தான் நீ திட்டி விட்டு வந்துட்டுமான்ட்டு. ஸோ யாஸ், அவர்கிட்ட போயிட்டு பேசினேன். ஃபோனில் எல்லாத்தையும் சொன்னேன் சார் அப்படின்னா, சரி ஓகே வாங்க உக்காருங்க அப்படின்னாரு. அண்டு உடனே ஒரு ரெண்டு மெக்கானிக் கூப்பிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், வந்து உடனே வந்து வண்டியை செக் பண்ணுங்கன்னாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கழட்டி அந்த கோன் செட்டை திரும்பி டைட் பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஃபோர்க்கு கீழே டயர் இருக்குல்ல, டயர் ஆக்சில் ஒன்று இருக்கும், ஃப்ரண்ட் டயர் ஆக்சில், அதை ரிமூவ் பண்ணி டைட் பண்ணாங்க. அண்ட் வண்டியில் ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணாங்க. அண்டு யா அதுக்கப்புறமேட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. செம்ம மழை, வழியே இல்லை, அந்த மழையில் நான் டெஸ்ட் ட்ரைவ் போனேன். எடுத்துகிட்டு போன வண்டியை 70 degrees பண்ணேன், திரும்பி வாபிள் இருந்துச்சு. அண்டு எனக்கு வண்டியில் வண்டி ஃப்ரண்ட் சைட்டில் பிரச்சனையான்னு கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த மொத்த பாட்டில் அசம்பிளில் பிரச்சனையான்னு கேட்டேன். அவர் வந்து இல்லைப்பா அதில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. அண்டு டயரில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னா சியாட்டுக்கு உடனே முன்னாடியே கால் பண்ணாங்க, உங்களுக்கு தான் சார் நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டு சியாட்டு காமிச்சாங்க. சியாட்டில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அண்டு அட் த சேம் டைம் டேங்க்கு சொன்னேன், டேங்க் அவர் என்ன சொன்னார், டேங்க் அவர் பார்க்குறேன்னு எனக்கு ஃபோன்லேயே வாக்கு கொடுத்துட்டாரு. ஸோ டேங்கை காமிச்சேன், இதை பாருங்கள் அப்படின்னு. அண்டு அவங்க சொன்னதுனால் வந்து இது முன்னாடி நீங்கள் நோட் சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு. நான் வந்து கடலூர் போகிறேன், கடலூர் போகிற டைம் போனதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரியுது. நைட்டு இங்கே ஆக்சுவலி அதை காலையில் பார்த்தாலே கண்ணுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. நான் வண்டி எடுத்தது நைட் டைம். ஸோ அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் வண்டி எடுத்தது நைட் டைம். அண்டு அதை நைட் எடுத்து வீட்டில் போய் மூடி வச்சுட்டு திரும்பி அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் எடுத்து கடலூருக்கு போகிறேன். கடலூரில் போயிட்டு சரி ஓகே வண்டியை துடைக்கலான்ற பார்க்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தெரியும். அண்ட் கடலூர் போகிற வழியில் எனக்கு வாபிளிங்க இருந்தது தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சரி ஓகே நான் அப்படினால பண்ண முடியாது பண்ணுறேன்ட்டு, ஏன்னா ஆய்க்கார மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உக்காந்து தொடர்ந்து தொடச்சாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட அதை தொடச்சாங்க, ஏதோ பண்ணாங்க, புது துணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இந்த ஃபைபர் கிளாத் இருக்கும்ல அப்படி மைக்ரோ ஃபைபர் கிளாத் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தொடச்சாங்க. ஓவே நான் சொன்னேன், இது யாரோ பெயிண்ட் அடி வண்டியில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கும்போது கை வச்ச மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டேங்க் மாற்றி தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி என்னை வந்து இன்னைக்கு அதை பார்த்ததில் ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. நான் கேட்ட ஒரே வார்த்தை கேட்டேன், ஸோ இது நீங்கள் டேங்க் இதை மாற்றி தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே சார், நாங்கள் ஸ்டாக்கு தான் எப்பயும் மாற்றி தரோம், ஸ்டாக் இல்லைன்னா வந்து லேட் ஆகும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு. சரி டயருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, திரும்பி ரெண்டு வாட்டி இது பண்ணாங்க, ரெண்டு வாட்டி நான் ஏற்றி இறக்கிட்டு வந்தேன். அந்த மழையிலையும் ஃபுல்லாக நினச்சிட்டேன், கோல்டு பிடிக்காதான் குறை அனையமாக நீ நைட்டு கோல்டு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம். அண்ட் ஃபுல்லாக நினச்சி அப்போ ஆனால் மழையெல்லாம் ஸோ கோப்ரோ வேறு எடுக்க முடியாது, எடுத்து எடுத்து இந்த மவுண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு டென்ஷன். ஸோ வண்டியில் வந்து இவ்வளோத்தையும் சொன்னேன். அண்டு அவர் வந்து சரி ஓகே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அண்டு இப்போ டைட் பண்ணது எல்லாத்துக்கும் வந்து அவங்க இந்த சார்ஜ் பண்ணல. திரும்பி வீட்டுக்கு வரும்போது அண்ட் அவர் சொன்னது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து 40-50 வாபிள் இல்லை, 70-80 தான் வாபிள் இருக்குது, அண்ட் 90 திரும்பி வாபிள் இல்லை அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா அவர் வந்து இதுக்கு வேறு ஒரு ரீசன் சொன்னார். அப்படின்னா வந்து
ஒன்றே டயர் ரோடோட ரோடில் வந்து டயர் டச் ஆகுதுல்ல, லைக் அந்த ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கும், ஐ திங்க் ஃப்ரிக்ஷன் தான் நினைக்கிறேன். ஃப்ரிக்ஷன் வந்து அந்த 70-80 kilometers போடும்போது கொஞ்சம் கம்மியாகும் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோட் என்விரான்மெண்ட்னால அவங்களுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அவுட்டர் ரிங் ரோட்டில் ஏற்றினேன், பைபாஸில் ஏற்றினேன், அண்ட் இந்த ரோட்லேயும் ஏற்றினேன், எல்லாத்துலேயும் எனக்கு வாபிள் இருக்குது. இப்போ எல்லா ரோடும் ஒரே மாதிரா, லைக் இப்போ இந்த ரோட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே அப்படின்லாம். ஸோ அவ்வளோ சூப்பரான ரோட்லேயும் ஏற்றும் போது என்ன வாபிள் ஆகுது அப்படின்னு வந்து ஒரு அதுக்கு ஒரு பெரிய ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. எனக்கு அவங்க பேசுனது எல்லாம் மறந்து, எனக்கு லிட்டரலி வந்து போஸ்ட்டாக முக்கியமானது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், எல்லாத்தையும் மறந்துடுவேன். எனக்கு அது ஒரு பிரச்சனைனா பிரச்சனையாக இல்லைன்னு தெரியல, அது ஒரு நல்ல விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய விஷயத்த மறந்தால் தான் நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறமேட்டு ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பொலைட்டாக ஹேண்டில் பண்ணார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட பேசினாங்க. அண்டு வண்டி கொடுத்த எனக்கு வண்டி டெலிவரி பண்ணி கொடுப்பாங்களே, ஒரு ஏஜென்ட் இருப்பாங்களே, வண்டி ஃபுல்லாக நமக்கு இன்னொருத்தர் பார்த்து ஃபுல்லாக பண்ணி கொடுப்பார்ல, அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு ஃபுல்லாக விசாரிச்சு, ஒரு வண்டி டெலிவரி பண்ணுறீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட, ஸோ நீங்கள் அது வண்டி தொடப்பீங்க, எப்படி இருந்தாலும் வண்டி தொடப்பீங்க, க்ளீனாக பழப்பலன்னு கொடுப்பீங்க, அப்போ அதை பார்க்கலையான்னு கேட்டேன். இல்லை சார், பார்த்து தான் நாங்கள் கொடுத்துருக்கவே மாட்டோம் அப்படின்னாரு. சரி ஓகே, தான் எனக்கு இந்த டேங்க்கை மாற்றி கொடுங்க அப்படின்ட்டேன். டேங்க் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, 18th போல் வரும் அப்படின்னாங்க. அண்டு ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், நான் கடலூர் ஒன்றும் போகலை அப்படின்னா, கடலூர் நீங்கள் போகலையா சார்ன்னு கேட்டாங்க. இல்லை நான் ஒன்றும் போகலை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கேன், நல்லா இங்கே இருக்கேன், அண்டு வண்டி வேறு, சரி திரும்பி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது திரும்பி பேசினா ஓடி வர முடியாது, ஸோ நான் இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு. அவர் வந்து சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம், டேங்க் வர அன்றைக்கி டயரும் கிடச்சா அன்றைக்கே மாற்றிக்கோங்க அப்படின்னா, டயரு ஒரு தனி டேட்டாக வரும் அப்படின்னா. டயர் மோஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் வீக் சொன்னாங்க, டேங்க் வந்து 18th பார்ப்போம். ஆனால் அது ரெண்டாவது நான் வீடியோ எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இந்த இது வீடியோ எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறேன், வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எதுவும் பே பண்ண சொன்ன மாதிரிலாம் எதுவும் தெரில. அந்த டயர் மாற்றிட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமும் பிரச்சனை இருந்தால் என்னால் எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலி முன்னும் வேறு சொன்னார், டயர் வந்து 1000 kilometers ஓட்டிச்சுன்னா வந்து தேய்மானத்துக்கு அந்த சியாட் கம்பெனியிலேருந்து தனியாக ஒரு அமௌண்ட் கேட்பாங்க அப்படின்னா. நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா வந்து, லைக் அவர் சொன்னார் என்னென்னா வந்து, நான் வந்து சியாட் கம்பெனிகிட்ட பேசிட்டேன், தேய்மானத்துக்கு வந்து ப்ரைஸ் போடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டேன், ஸோ நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சார் அப்படின்னா, நீங்கள் பார்த்து செய்யுங்க, எனக்கு எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆனால் போனோம், வேறு எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, அந்த டேங்க்கு மாற்றி கொடுங்க வேறு கேட்கல. அப்புறமேட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினேன், அது வந்து தனி ஒரு டாப்பிக்காக வரும், அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டாபிக், அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக எக்ஸ்பல்ஸ்னு வரும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நோ ஆல்ரெடி பார்ட் 5 வரைக்கும் வந்துடுச்சு, இன்னும் எத்தனை பார்ட் போகணும்னு தெரில. ஸோ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுன்னா இந்த சீரீஸ் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஹுலோ பெரி பிளேலிஸ்ட், மை காட், ஓப்பன் கைஸ், ஹாவ் ஃபன், ரைட் ஃபாஸ்ட், ஹாவ் ஃபன், பட் பீ சேஃப், பாய்.